சரி சொன்னாங்க இல்ல பாத்துட்டு வரலாம் நம்ம சென்னையில தான் இருக்கிறாரு அதனால உடச்சிக்கிறது என்ன பிரிச்ச பிறகு என்ன
ஸ்டோன் சோலர் கேக் அந்த ஒரு மாதிரி ஒரு ப்ரொவலன்ஸ் ஆஃப் ஆப் பேட்டர்ன்ஸ் ஃபீலிங் பேட்டர்ன்ஸ் தான் நீங்க எதுவாக பொறுத்து நீங்கள் ஸ்கூலுக்கு போறீங்கன்னு நான் நினைக்கிறேன் வேற எல்லாம் அதுக்குள்ள ஃபிட்டிங் ஆகிடுது அதெல்லாமே குவாண்டம் ஃபீல்ட் சயின்ஸ் ஒரு குவாண்டம் ஃபீல்ட் ஆட்டம் வந்து ஒரு இல்ல அந்த குவாண்டம் மைக்ரோஸ்கோப் குவாண்டம் பார்க்கிறது பார்க்கிறது ஃபோர்ஸஸ் அடியோட ஒரு நேம்ஸ் தான் ஒரே சிம்பிள்ஸ் ஆ இது ஒரு சிம்பிள்ஸ் ஆ எடுத்து வைக்கிறேன் இது என்ன கேள்விஸ் சிம்பிள்ஸ் ஆ தான் கேள்விஸ் தே எக்ஸிஸ்ட் the definition says respect the symbols in spite of symbols so science and anatomy vijnanam sundra kodukla mathematics vijnanam and anatomy sundra kodukla actually idu dhaan topic idha padikkiradhu nam ulukku undu set theram principles physics ஆரம்பிக்கும் பொழுது இதுல ஆரம்பிக்கணும் எல்லா ரிலேட்டிவ் ஆல்ரெடி படிச்ச மைண்ட்ஸ் புஸ்தகமா போட்டு கல்ச்சர் பண்ணணும்ன்றது வந்து பீங் இன்ஃபார்ம்ட் அவ்வளோ மாத்திரம் பீங் இன்ஃபார்ம்ட் இன் சிம்பிள்ஸ் இன் லாங்குவேஜ் அதுக்கு மேல அதுல ட்ரூத் அப்புறம் எல்லாமே எப்படி போட்டு ஒரு சர்வ் சென்டர் ஏன்னா பாதுகாப்பு பூரா இன்டெலக்ட் என்ன கண்டிப்பாக என்னுடைய நாளை அப்படின்றது என்னுடைய நாளைன்றது டைம் பத்தி நமக்கு தெரியுது டைம் பத்தியும் தெரியல சைக்கலாஜிக்கலா டைம் இருக்கணும் தெரியல நாளையும் தெரியல விளையாட்டுக்கும் நான் ஒப்பிட்டு சொல்லணும் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் கேதரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை வந்து என்ன நினைச்சிருக்கோம் அறிவு நினைச்சிருக்கோம் இன்டெலிஜென்ஸ் நினைச்சிருக்கோம்
inform that you have added one more line into your mind. இது வந்து ட்ரூத் ஏதோ ஒரு பீரியட் வச்சு சயின்ஸ் எவ்வளவு போகும் எவ்வளவு போயிடும் ஹையஸ்ட் தான் என்ன இந்த உடம்ப வந்து மெடிக்கல் சயின்சஸ் வந்து வாழ்வாங்க வாழச்சு உள்ளுக்குள்ள பிளாஸ்டிக் பார்ட் ஓபன் பண்ணி இந்த பார்ட் ஓபன் பண்ண தப்பு நான் எடுத்துட்டு என்ன ஒன் சிங்குலாரிட்டி பிடிச்சு சதகத்துக்கு அந்த இதெல்லாம் எங்கேயோ இது பார்த்துருக்கேன் ஒரு புள்ளியா இருந்தோம் எனர்ஜி அதுதான் வந்து லாஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பேங்க் அதெல்லாம் பிக் பேங்க் பிக் பேங்க் சயின்ஸ் 14 பில்லியன் இயர்ஸ் அதுல வந்து கடந்த 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடிதான் ஒரு செல் அப்படின்னு அதுக்கப்புறம் மெயின் நேரத்தில் வந்து வேறுபட்ட 16 மில்லியன் இயர்ஸ்க்கும் மறந்து நடக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு கூட சொந்தம் இருந்தா வெளியில இருந்திருந்தது கூட இப்போ நீயா வந்து ப்ரொஜெக்ட் பண்ற கரெக்டா ஆனா அந்த அந்த கணத்துல ஹேமந்த் வாஸ் அலைவ் இன் தி பாடி ஹி வாஸ் அஸ்லீப் கரெக்டா அப்போ வந்து ஹேமந்த்க்கு ஹேமந்தே ஐ அம் அஸ்லீப் அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கா அப்படி தெரியாத ஒரு கான்சியஸ்னஸ் ஆகும் இருந்தது இருந்தியா உடம்பு இருக்கு உடம்ப பத்தி உடம்புல அது மாசம் தான் எல்லாம் எங்கேயோ வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டே இன்க்ளூடிங் கஸ்டமர்ஸ் வித் அது என்ன விதமான அதனால
I am talking the real science. These are all in the brain. This is one. வணக்கம். என் பேர் சுந்தர். நாங்க ஃபேமிலியா மாடம்பாக்கம் தாம்பரத்துல இருந்து வந்திருக்கிறோம். உங்களோட சத்சங்க பத்தி ரேகா வைஃப் கொஞ்சம் நிறைய பார்த்துருக்குறாங்க ரொம்ப மாசமா. சரி, ஸோ இது நேரில் பார்க்குறது உங்களை பார்க்குறது எங்களுக்கு ஒரு பாக்கியமாக இருக்குது. நான் வந்து ஸ்கூலில் ஒரு பிரின்சிபலாக இருக்கிறேன். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றது தான் இன்றைக்கி நாங்கள் உங்களை நேரில் வந்து பார்க்கலான்னு வந்தோம். ஸோ மற்றவங்களும் ஒரு நிறைய கேள்வியோடல் இருக்குது. ஓகே, அந்த கிளாரிட்டிலாம் இன்றைக்கி கிடைக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். கண்டிப்பாக. என் பேர் ரேகா. ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் வேறு வேறு யோகாஸ்லாம் பண்ணிகிட்ருந்தேன். நான் டீச்சராக இருக்கேன். யோகா அப்புறம் அந்த கிரியா குண்டலினி, ஜஸ்ட் அந்த ஃபோக்கஸ் மட்டும். பட் இதுலேயுமே ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் இதில் வந்து ஏதோ ஃபுல்லாகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால இவரோட டைம்க்காக வெயிட் பண்ணி நான் இன்னைக்கு வர வாய்ப்பு கிடைச்சிது, அது உங்களால். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் ஹேமந்த். நான் எம்சிசி கேம்பஸ் ஸ்கூலில் படிக்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்பா சொன்ன மாதிரி நானும் அம்மா தான் உங்களோட வீடியோ ரொம்ப நாள் பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே ஃப்ரீயாக இருந்தாங்க, அதனால உங்களை பார்க்க வந்தேன். ஓகே ஓகே. உனக்கும் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ ஒன்று கூட மிச்சவங்க கூடாது. நீ இங்கிருந்து போகும்போது எப்படி போகணும் தான், என்னமோ ஆகாசத்தையே கோட்டையை பிடிச்ச மாதிரி இருக்கணும். கரெக்டா? அங்க படிப்புல அதை எதிரொலிக்கணும். சரியா? ஓகே, கண்டிப்பா. ஐயா குமரசங்க, வணக்கம் ஐயா. சொல்லுங்க குமரசன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ சந்நிதிக்கு வர்றது அப்படின்றது வந்து இங்க தனி பவர். இன்னைக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புது என்னன்னா, சந்நிதி ஃபீல்டுன்றது அது வந்து அது வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த சத்சங்கம் கேட்டுக்கிட்டு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்ற குழப்பம் எதுவுமே தேவையில்லை. சந்நிதி விளக்கன்றது அந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அந்த தன்மையை சாதகமே எந்த ஒரு சாதகமே செய்யாமல் அது வந்து அந்த சொரூப தரிசனத்தை வந்து காட்டி கொடுக்கும். அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்நிதிக்கு வாங்க. அந்த சந்நிதி பலத்தில் உள்ளுக்குள்ளே அந்த உண்மையான அந்த 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 தன்மையில் அந்த பலத்தோடு கூடி நின்று உள்ளுக்குள்ள சுரூபத்தில் கலந்து உணர்வில் கலந்து கழிச்சிருங்க அப்படின்னு எல்லாரையும் அவங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேங்கய்யா. இப்போ யார் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க கேள்வியை? ஆ, ஆரம்பிங்க. இப்போ மனசில் வந்து நிறைய கோபங்கள், சஞ்சலப்பு அது மாதிரிலாம் நிறைய ஏற்படுது. அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போயிட்டே இருக்கு. இப்போ நான் ஸ்கூலில் இருக்கும் போது வேல்யூஸ் அந்த மாதிரி எத்திக்ஸ் அதெல்லாம் வந்து யாருக்கிட்டையுமே இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இல்லை, நாங்கள் ஒர்க் பண்ணுற கோ கலீக்ஸ் கிட்டையும் அந்த கமிட்மெண்ட் நிறையா மிஸ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்காக தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. என்னோட குடும்பம், என் வாழ்க்கை, என்னோடது சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்றது. இதுக்கெல்லாம் மீறி அப்பாற்பட்டது ஒரு சக்தி ஒன்று செயல்பட்டு இருக்கு. அந்த சக்தியை எப்படி வந்து நம்ம வந்து உலகத்துக்கு காட்டலாம்? எப்படி யங்ஸ்டர்ஸ் இப்போ நான் பையனை கூட்டிட்டு வந்திருக்கு, மெயின் காரணம் வந்து அந்த மாதிரி அந்த தாட் சீடை எப்படி அவர் மனசுல விதைக்கிறது? ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக அடிப்படை காரணம் வந்து ஆன்மீகம்னு சொல்லப்படுறதே வந்து நம்ம பற்றிய விஞ்ஞானம், ஆன்மாவை பற்றி விஞ்ஞானம். ஆன்மான்னா என்ன அர்த்தம்னா வந்து
ஒரு முழுமையான ஒரு வடிவமற்ற தனி வடிவமற்ற ஒரு இன்டெலிஜென்ஸ், நான் லொக்கேஷனல், நான் ஆப்சர்வேஷனல் அண்ட் அவேர்னஸ் இன்டெலிஜென்ஸ். பொறுமா, நான் லொக்கேஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து தாவரங்கள்னு சொல்லப்படுற பயாலாஜிக்கல் இதெல்லாம் எல்லாமுமே ஃபினாமினா எல்லாமுமே, ஒரு புல் ஓரறிவு தாவரம், ஒரு மரம் வந்து ஓர் அறிவு, அறிவு இருக்குது. என்ன அறிவு இருக்க முடியும்? தன் இருப்பே தெரியாமல் ஆகாரத்தை கிரகிக்கும் திறன், அவ்வளோதான். தான் ஒரு புல்லாக வந்துட்டு இருக்கோன்றது புல்லுக்கே தெரியாது, தான் ஒரு நெல்லிக்காய் மரமாக வந்துட்டு இருக்கோம் நெல்லிக்காய் மரத்துக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம கொடுத்த பெயர், நம்ம மனசில் தான் நெல்லிக்காவாக இருக்குது. அது ஓரறிவு தாவரம், ஒரு அறிவு, அறிவு இருக்குதுல்ல. எப்படி இல்லாட்டி வந்து அதனுடைய வேர்கள் வந்து தண்ணீர் மழை இல்லாத இடத்துல, தண்ணி இல்லாத இடத்துல கூட அந்த வேர் முனையில் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் தெரிச்சுன்னு இருந்தால் ஒழிய அது எப்படி தண்ணி தேடின்னு போக முடியும்? தண்ணி தான் என்னுடைய ஆகாரம், மணலில் இருக்கிற சத்து தான் என்னுடைய ஆகாரம், சூரிய ஒளி தான் என்னுடைய ஆகாரம் அப்படின்னு மொத்த ஒரு மரம்னு எடுத்தால் இலை வரைக்கும், வேர்லேருந்து இலை வரைக்கும், ஸ்டெம்லேருந்து பிரான்ச்சஸ்லேருந்து எல்லாம், காய் கனி எல்லாம், மண்ணுலேருந்து இதுக்குள்ளேயே நான் வந்து இதையே நான் கிரகிச்சுண்டு இது தான் நான், பிரிவில்லாமல் வந்து அஞ்சு அறிவு வரைக்கும். இந்த மாதிரி ஓரறிவு தாவரம் இருக்குது, அப்புறம் ஈரறிவு கொண்ட உயிரினங்கள் இருக்குது, எல்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸ், கரெக்டாக. இது எல்லாத்துக்கும் வந்து நம்மளுடைய சயின்ஸ் என்ன சொல்கிறது, டிஎன்ஏ கோடு என்ன சொல்கிறது, சிஜிடிஏன்னு 4 லெட்டரில் கம்ப்ளீட் மேப்பிங் பண்ணிட்டாங்க, கரெக்டாக. டிஎன்ஏ கோடு கம்ப்ளீட்டாக மனுஷனுடைய உடம்பு, அந்த 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 கோடு மற்றும் ஷீட்ஸ் வந்து ஏகப்பட்டதான். புரியுதா? உங்களுக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு முடியினுடைய திக்னஸ் இருக்கணும். இப்போ வந்து ஒரு தடயத்துக்கு வந்து ஒரு முடி கிடைச்சதுன்னா கூட கண்டுபிடிச்சிடுறோம்ல, இது வந்து இந்த மனிதனுடைய முடி, அந்த கிரைம் நடந்த இடத்துல நான் இருந்திருக்கான் அப்படின்னா வந்து அந்த டெக்ஸ்சர் வேறு மாதிரி தானே இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வேற கைரேகை வேறு வேறு மாதிரி இருக்க மாதிரி ஒரு செல்லுனுடைய மெசேஜஸே வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது, ஆனால் ஒட்டு மொத்தமாக வந்து விழுறது இவ்வளோதான். இந்த 4 லெட்டர்ஸில் வேறு காம்பினேஷன்ஸ், அவ்வளோதான். அந்த காம்பினேஷனுக்கு 99% மேட்ச் ஆன உடனே அந்த ப்ரூஃப் கிடைச்ச மாதிரி உடனே அவனை கண்டுபிடிச்சிடுறாங்க அவனை, கரெக்டாக. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து லிவிங் ஆர்கானிசமத்துக்கு வந்து செல்ஸு, அந்த ஒரு செல் அமீபாலேருந்து இந்த உயிர் வந்து தெரிக்கிறது. திருப்பி இந்த உயிர் வந்து உண்மை உயிரா, இதை வந்து நம்ம உயிர் உயிர்னு சொல்கிறோம், வேறு வார்த்தை கிடையாது. ஏன்னா அந்த ஒரு செல் அமீபாவே வந்து அதனுடைய எவ்வளோ டென்யூரோ லைஃப் ஸ்பேனோ ஒரு செல்லுக்கு, அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதுக்குள்ளே எல்லா மெசேஜ், நீ வந்து இவ்வளோ க்ஷணங்கள் இருக்கணும் அங்கே வந்து ஃபிசிக்கல் டைம் கிடையாதே, அதனோட எக்ஸிஸ்டென்ஷியல் டைம் தானே இல்லையா, அதனோட எக்ஸிஸ்டென்ஷியல் டைம் தானே, நம்மள மாதிரி டைம் இருக்கா, நீ வந்து ஒரு 10 நிமிஷம் வாழணும், 5 நிமிஷம் வாழணுன்றது 5 நிமிஷம்லாம் கிடையாது, மினிட்ஸ் கிடையாது, செகண்ட்ஸ் கிடையாது இல்லை. ஸோ அது ரியல் டைம் இல்லை. ஸோ ரியல் டைமோ ரியல் ஸ்பேஸில் திடீர்னு ஸ்பார்க் மாதிரி வருது, அது மேஜிக் மாதிரி நடக்கிறது. உயிர் எப்படி நடக்கிறது? மேஜிக் மாதிரி வருது, மேஜிக் மாதிரி அது வெளிப்பட்டால் கூட அதனுடைய டிஎன்ஏ கோட்ஸ் வந்து உள்ளே இருக்கா இல்லையா, அந்த கோட்ஸுக்கு தானே அந்த ஸ்பார்க் இஸ் சுவிச் ஆன், லைஃப் ஸ்பார்க். ஒரு விதையை போடுறேள், ஒரு தனியா விதையை போடுறேள், கொத்தமல்லி வரத்துக்கு, கொத்தமல்லிக்கு தனியா தானே, தனியாவை போடுறேள், உள்ள கம்பஷன் நடக்கிறதா இல்லையா, உள்ளுக்குள்ள வெளியில் இருந்தாலும் வேலை நடந்துட்டுருக்கு. தோன்றின அனைத்துலேயும் ஒவ்வொரு அது நேனோ செகண்ட்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது, அந்த நேனோ செகண்டில் வந்து உயிர்ப்பு வந்து ஃபுல் க்ளோக்கு வருது, சில மொமெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் அது ரெசீட் ஆகி டிகே ஆகிடுறது. என்ட்ரோபி அப்படின்னு சொல்லப்படுற காலம் கூட கூட உருவாருது அந்த டைமில். சுவிட்ச் ஆன் ஆன உடனே மெட்டீரியலாக அது சுவிட்ச் ஆன் ஆன உடனேயே அந்த மெட்டீரியலாக அது சுவிட்ச் ஆன் ஆறுது கூட வந்து இந்த மெடிக்கல் சயின்சஸால் கண்டே பிடிக்க முடியாது. எக்ஸாக்டாக ஒரு விதை போட்ட விதை, ஒரு தனியா விதை
எக்ஸாக்டாக எந்த மூமெண்ட்டில் அது வந்து இட் ட்ரிகர்டு ஜெர்மினேட்டிங் அஸ் அ இது புரியுதா, அந்த சீடு எப்படி வெளில வந்தது, எப்படி முளைச்சிது அப்படின்றத நீங்கள் என்ன கேமரா அமைச்சாலும் வந்து என்ன வெட்ட வெளியிலேருந்து வரப்போகுது திடீர்னு அந்த வெட்ட வெளியிலையும் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே மெய் ஞானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து வெட்டவெளி பூரா வந்து இப்போ வந்து நம்ம சயின்சஸ்லேயே வந்து குவாண்டம் ஃபீல்டு எல்லாமே வெட்டவெளி, ஏதாவது அணுவுக்கும் கீழே இருக்கிற லெப்டான்ஸு குவார்க்ஸு அப்படின்ற சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து வெட்டவெளிக்குள்ளே இருக்குது. ஃபோட்டான்ஸு ஃபோட்டான் துகள் மழை தானே இந்த பிரபஞ்சம், ஆக்சுவலாக ஸ்பேஸுன்னு கூட இல்லை நம்ம இதில் மெய்ஞானத்தில், அதுவே வந்து ஆன்ம பொருளே வந்து தன்னைத்தானே ஸ்பேஸு ஆஸ் வெல் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ் புரியுதா, தே ஆர் நாட் எக்ஸ்ட்ரேனியஸ் டு ஆன்மா, நல்லா தெரிஞ்சுங்க, தே ஆர் நாட் எக்ஸ்ட்ரேனியஸ், நத்திங் எக்ஸிஸ்ட் அவே ஆர் அபார்ட் ஃப்ரம் த ரியல் இன்டெலிஜென்ஸ், வேர் ஆஸ் த ரியல் இன்டெலிஜென்ஸ் டசன்ட் ஹாவ் அ ஃபார்ம் ஆஃப் இட்ஸ் ஓன் ஆர் நேம் ஆஃப் இட்ஸ் ஓன் அண்ட் இட் டசன்ட் அரைஸ் அண்ட் டிஸப்பியர். இப்படி ஒன்று இருக்கு, அதுலேருந்து வந்து நம்ம வந்து சயின்ஸ் என்ன கொடுத்துருக்கு விசைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இது என்ன சொல்கிறா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மின்காந்த அலைகள் வேவ்ஸ், அதுக்கடுத்தது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லையா, அதுக்கடுத்தது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், அப்புறம் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், இந்த நாலும் வந்து வெட்டவெளியோடு ஏதோ பண்ணிகிட்டே இருக்குது. அந்த வெட்டவெளிக்கு உள்ள வெட்டவெளியே வந்து சிவம்ன்ற லெவலுக்கு போகிறா, அதை வந்து வெளியில் ஆப்ஜெக்ட் இதையே பார்க்க முடியலையே, அணுவையே பார்க்க முடியலையே. இப்போ சர்னில் வந்து ரிசர்ச் நடந்துட்டுருக்கு குவாண்டம் ஃபீல்டை பற்றி, பிக் பேங் நடந்த அந்த தருணத்தில் ஏதோ ஒரு புள்ளிலேருந்து வெடித்தது வந்து ஒரு இது வந்து ஒரு 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 ப்ரோட்டானோ நியூட்ரானோ ரெண்டு சைடு ரெண்டுத்தையும் கிளாஷ் பண்ண விட்டா எதிர எதிர 27 கிலோமீட்டர் டன்னல் போட்டிருக்காங்க, அதை ஷூட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 5000 சயின்டிஸ்ட் அங்கே வேலை பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னலாக எல்லோரும் பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் வந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டென்ஸ் மேட்டர் இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்குது, டென்ஸ் மேட்டர்னா பிரபஞ்சத்துக்கு, பிரபஞ்சத்துக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த சூரிய குடும்பத்தை தாண்டி இருட்டு, சூரிய குடும்பத்தினுடைய கடைசி இது என்னப்பா பிளானட் என்ன, சேட்டன், சேட்டன் இல்லையா, சேட்டன் சேட்டனை ஒட்டி அதனுடைய நிலாக்கள் ரெண்டோ நம்ம சுற்றின்னு இருக்கு இல்லையா, எல்லாம் கிரகங்கள் தானே, சனி கிரகம் தானே, அதே இந்த அடினா மயிருட்டு, அந்த மயிருட்டே மேட்டர் ஆன்டி மேட்டர்ன்றாங்க. இப்போ வெடித்த பிறகு சூரிய வெளிச்சத்தில் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் அப்படியே நம்ம சத்தியம் மாதிரி வந்துட்டுருக்குல்ல, அங்கே வந்து மயிருட்டு, அதாவது சூரிய குடும்பத்தை விட்டு கடைசியாக சேட்டன் ப்ளூட்டோ நெப்டியூன் எது எது ஃபார்தஸ்டோ அங்கே வந்து அவ அந்த அந்த கிரகத்தினுடைய ஸ்பேன் ஆஃப் பெர் டே சைக்கிள் கூட ஜாஸ்தி, மேபி 160 hours இருக்கலாம். இப்போ பூமிக்கு 24 மணி நேரம் இல்லை, அது மாதிரி சேட்டன் அவே இல்லை, அதனால் அதனுடைய ரோட் அப்புறம் மாசும் பெருசு, ஃபாரதஸ்டாக பெரிய மாஸ் எர்த்த போல் எத்தனை மடங்குன்னு தெரியாது, அதுக்கேற்ற மாதிரி டைமும் அதனுடைய ஆக்சஸில் அது சுற்றிட்டு வர்றதுக்கே ஒரு நாள்ன்றது அதனோடது, மேபி 120 hours இருக்கலாம், 160 hours இருக்கலாம், ஏதோ ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ஃபிசிக்கல் டீட்டெயில் இது மேக்ஸ் அபவுட் இட். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருட்டு, அதுவே வந்து என்ன, இதெல்லாம் பர்சீவிங் கான்சியஸ்னஸுக்கு தானே அப்படின்றது வந்து அந்த பிரமிஸை வந்து கோட்டை விட்டால் தான் இவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியும் இல்லையா. பர்சீவர் யார், இதை பார்க்குறவன் யார், யாருக்கு இந்த இருட்டு, யாருக்கு இந்த சூரிய வெளிச்சம் அப்படின்னா என்ன, வாழறவனையே பார்க்குறோம், யாருப்பா நீ ஃபஸ்ட்டு, யாருப்பா நான், கரெக்டா, நீயே இப்போ வந்து தூங்கி போடுறேன்னு வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு நீ இல்லை, நீ இல்லைனாலும் உலகம் இல்லை அப்படின்னு என்ன, உலகம்ன்றது உன்னுடைய அரைசலில், உன்னோட அரைசல் என்ன, நீ தூங்கி விழிச்சிக்கிறதுன்றது கண்ணை திறக்கிற, கண்ணை திறக்க வைக்கிறது உன்னுடைய உள்ளுக்குள்ளேருந்து ஃபஸ்ட்டு மைண்டு முழிச்சுக்கணுமா இல்லையா, அது இன்விசிபிள் ஃபோர்ஸ் தானே. ஐயோ நான் இவர்கிட்ட உட்காந்து சசங்கம் கேட்டுட்டே இருந்தேன், அப்படியே தூங்கினேன், எப்போ தூங்கினேன்னு தூங்கிட்டேன் போல் இருக்கு அப்படின்னு ஒரு பயம் வந்தாலே எழுந்துக்கிறேன், அந்த பயம் எங்கே வருது,
மைண்டில் வருது இல்லை, அந்த மைண்ட் எங்கே இருக்குது? மைண்டு உடம்பை எழுப்புறது அப்படின்னு என்ன, உடம்பாகவும் இருக்குது காணாமையும் போகிறது, உடம்பை விட்டும் தூங்க வச்சுடுறது, புரியுதா? உடம்பை விட்டும் தூங்க வச்சுடுறது, அலைவாக உன்னை உடம்பை விட்டுட்டு தூங்க வைக்கிறது, டெட்டாக தூங்க வைக்கிறது தான் ரியல் டெத்து, ஃபிசிக்கல் டெத்து. ஸோ ரெண்டு தூக்கமும் வந்து டெத்தே தான், தூக்கமும் டெத்தே தான், ஃபிசிக்கலாக மொத்தம் செத்து போகிறதும் டெத்தே தான். ரெண்டுத்துலேயுமே மைண்டு வந்து விட்ராயல் தான், டிஸப்பியர்ஸ். அதுதான் வந்து நம்மளுடைய சயின்ஸினுடைய ஆரம்பம். மைண்டை பற்றி விசாரிச்சுட்டா காஸ்மா, இதை தான் வந்து என்ன சொல்கிறான், இதை விசாரிச்சுட்டேன்னா இங்கே நீ ஆப்ஜெக்டிவ் சயின்ஸை செய்ய நீ பண்ணவே வேண்டாம், பண்ண வேண்டான்னு இல்லை, இதெல்லாம் யூட்டிலிட்டேரியன். எழுந்த உடனே சௌகரியமாக போகிறதுக்கு ஒரு என்ஜினை கண்டுபிடிச்சி வாகனமாக மாற்றி அதுக்கு இது. பட்டு எழுந்துக்கிறவனே யாருன்ற சயின்ஸுக்குள்ளே எல்லா சயின்ஸஸும் இருக்குது, மைண்டுக்குள்ள எல்லா சயின்சஸும் இருக்குது. மனித மனத்துக்குள்ள பிரபஞ்சத்தில் இனிமே கண்டுபிடிக்க போகிற விஞ்ஞான உண்மைகள்லாம் வெள்ளந்தா வந்தது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடி நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தது. அவர் அதுக்கு ஒரு ஈக்குவேஷனை போட்டார், G32 போட்டார், ஏதோ சம்திங் போட்டார் அதுக்கு, எர்த்தினோடது G32, புரியுதா? கிராவிட்டி, கிராவிட்டி டு த பவர் ஆஃப் ஏதோ சம் 32 மெஷர்மெண்ட்டு. ஏன்னா இட் இஸ் ரிலேட்டிவ். மார்ஸில் வேற டைப் ஆஃப் இது, நிலையில் கிராவிடேஷனே இல்லை. ஸோ நிலன்ற பூமியில் நிற்கிறதும் ஒன்று தான், அந்தரத்தில் மிதக்கிறதும் ஒன்று தான், புரியுதா? கிராவிடேஷனே இல்லைன்னா நிலாவே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இது இவைகளெல்லாம் ஆர்பிட்டில் வச்சுருக்கிறது, இது சூரியனே ஒரு கிராவிட்டி, கிராவிட்டி வச்சுருக்கு, அதனால தான் அது பிடிச்சி பூமி இழுக்கிறது. பூமியினுடைய ஓன் கிராவிட்டியில் அது வந்து சூரியனை விட்டு நான் தனி குடும்பத்து கொடுத்தணும் தான் நடத்துவேன், அது தூரம் இருக்குது, புரியுதா? மார்ஸ் தூரம் இருக்குது, நெப்டியூன் தூரம் இருக்குது, ஜூபிட்டர் தூரம் இருக்குது, மெர்குரி தூரம் இருக்குது, சாட்டர்ன் தூரம் இருக்குது, அது அதுக்கு அந்தந்த ஆர்பிட்டுக்கு அந்தந்த மாசும் அது அதுக்கு வேண்டிய ஏதோ டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ், ஏதோ டைப் ஃபோர்ஸஸ். பட் அது என்னன்றதை வந்து நம்ம ஆப்ஜெக்டிவாக பார்த்துட்டுருக்கோம். நம்ம மெய்ஞானிகள் வந்து உன்னை விடுத்து இங்கே உலகம் இல்லை, அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, நீ தான் சத்தியம், நீ தான். நீங்கள் சொன்ன கேட்டேன் இல்லை, அதுக்கு அதுதான் நீயே அப்படின்னு வேத வாக்கியமே சொல்கிறது. தத்துவமசின்ற வேத வாக்கியத்தினுடைய அர்த்தமே என்ன? நீ அதுவாக இருக்கிறாய், எதுவாக இருக்கிறாய், எல்லாமாக இந்த பிரபஞ்சமாக வெட்ட வெளியிலேருந்து, அவ்வளோதானே? பஞ்சபூதங்கள் தானே ஆரம்பம், பஞ்சபூதங்களில் ஸ்பேஸ் தானே ஆரம்பம், ஸ்பேஸ் டு இது டென்ஸ் எர்த்து வரைக்கும் இருக்கிற சகலமும் உண்ணுணர்வு. உண்ணுணர்வுன்னா இப்போ எழுந்துருக்கிற உணர்வு கிடையாது, இது மைண்டு. இந்த மைண்டுன்றது என்ன? நம்ம எப்படி வந்து கம்ப்யூட்டரில் என்ன, நீங்கள் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி என்ன ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் நீ ஒரு ஜிமெயிலில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கா இல்லையா? ஆட்டோ சேவ்டுன்னு போட்டு நீங்கள் அடிக்கலைன்னா கூட ஆட்டோ சேவ்டு, ஆட்டோ சேவ்டுன்னு எவ்ரி 10 seconds பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா? யூடியூப்பை திறந்தீங்கன்னா கூட அந்த ரியல் டைமில் 10 seconds வரைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா? நீங்கள் மொபைல் ஆன் பண்ணிங்கன்னா கூட ரியல் டைமில், ரியல் டைம்னா என்ன, ஃபிசிக்கல் டைம் கிடையாது, நீங்கள் ஆன் பண்ணதுலேருந்து கரண்ட் என்ன பண்ணுறது, டேட்டாவை டவுன்லோட் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்க பார்க்க வீடியோ போகணும்ல, மூவ் ஆகணும்ல, அப்படின்னா அதெல்லாம் இயக்கங்கள் தானே. ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு மனிதன்கிட்ட வந்து வெளிப்படுறது, மனமாக வெளிப்படுறது. அவன் தான் என்னன்னு சொல்கிறது, மனம் படைத்தவன் தான் மனிதன், அதனால தான் மனுஷியகன்றாங்க சமஸ்கிருதத்தில். மனஸ் ப்ளஸ் உஷத், அதாவது மனம் எங்கு உதிக்கிறதோ. மனம் வந்து தோற்றத்துக்கு வரணும், தோற்றத்துக்கு வருதுன்னா என்ன, நம்ம உணர்ச்சியாக மாறணும், அது ஒரு வேர்டுக்குள்ளே எனக்கு அகப்படணும், வேர்டை வச்சு நான் கம்யூனிகேட் பண்ணேன், எனக்கே ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கணும், கரெக்டா?
எனக்கே நான் புரிஞ்சுக்கிறவே தான் இப்படி. ஸோ மாம்பழம் இருந்தால் அது மாமரமா அப்படின்னு அந்த ரீசனிங்களை பண்ணுறேன். மாம்பழம் இருக்கிறது பேர் மாமரம். வேப்ப இலைகள், வேப்பங்கொட்டை, வேப்பங்கொழுந்து இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வேப்ப மரம் அப்படின்ற மாதிரி, தேங்காய் இருக்கிறது தென்னை மரம் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து அதுக்கு வந்து வேர்டு மேட்ச் ஆகணும். வேர்டோட சேர்த்து இப்போ நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 300-400 வருஷமாக வேர்டை பிடிச்சி போட்டு உள்ள வேர்டு மூலமாக உள்ள இப்பம் பண்ணுறது, புரியுதா, இன்டலெக்டுக்கு. அதில் போட்டி, அதில் மார்க்கிங் நிறைய நல்லா கரெக்டாக வாந்தி எடுத்தோன்னா 100-க்கு 100. இந்த ஹையஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை கிடைக்கும், புரியுதா, கோடிகளை கிடைக்கும், அவ்வளோதானே, வேற என்ன இருக்கு. பட் இதுவே வந்து இது இல்லவே இல்லைப்பா, இந்த சைடே கிடையாதுப்பா, உனக்குள்ளேயே இருக்கு, நீயே இது கிடையாது. இந்த புத்தியில் எழுந்த பிறகு புத்தியே எண்ண ஓட்டங்களாகவும் அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் வார்த்தைகள் கொடுத்து வீடியோவோடு சேர்ந்து பதியிறது வேற, கரெக்டா. எப்படி வந்து நீ ஜிமெயிலையோ எம்எஸ் வேர்டையோ வேறு ஏதானோ ப்ரோக்ராமோ நீ பண்ணிகிட்டே இருந்தேன்னு பண்ண பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குல்ல, சேவ் ஆகிட்டே இருக்குல்ல. இந்த ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது அப்படி போட்டு பார்ப்பாங்க அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் சப்போஸ் ஒரு டீ குடிக்க எழுந்து போய்டுறாரு வச்சுங்க, ஒரு பாதி ப்ரோக்ராம் போட்டிருக்காங்கன்னா பாதி ஸ்க்ரீன் வரைக்கும் ப்ரோக்ராம் போட்டார் வச்சுங்க, பாதி ஸ்க்ரீன் வரைக்கும் விதவிதமான கலர்களில் டிஸ்பிளேலாம் அழகாக வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சிம்பிள்ஸாக இருக்கும், ஆம்பர் சாண்ட் இருக்கும், செமிகோலன் இருக்கும், இஸ்இக்வல்டு இருக்கும், ப்ளஸ் இருக்கும், என்னென்னவோ இருக்கும். ஒரு ஆம்பர் சாண்டு என்பிஎஸ்பின்னு போட்டால் ஒரு ஸ்பேஸு ப்ரோக்ராமுக்குள்ள இல்லையா, இந்த மாதிரிலாம் என்னென்னவோ அங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஸ்பேஸாக முடிஞ்சு அழகாக வந்து இது இருக்கும், அந்த கலர் வந்து அங்கே டெர்மினேட் ஆகிருக்கும், வேறு கலர் ஆரம்பிக்கும் மானிட்டரிங் ஸ்க்ரீனில். ஸோ ஒரு ஃபுல் ஒரு மானிட்டரிங் ஸ்க்ரீனில் நம்ம போட்ட உடனே திறக்கிற ஒரு ஆப்பு பூரா பின்னாடி இருக்கிற ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கே, பிரபஞ்சமே மனம். சரி, மனம்னா என்ன, ப்ரோக்ராம் ஆல்ரெடி இருந்தால் தானே இங்கே மானிட்டரில் தெரியுது. அப்படின்னா மனம் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், ஃபுல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். அப்படின்னா நீங்கள் நான் ஸ்பேஸு, இன்றைக்கு வரைக்கும் ஏதோ சயின்ஸ் கண்டுபிடிச்சது, இதை நம்ம உயிர் நம்பின்னு இருக்கிறது எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், அந்த பிலீஃப்ஸ் எல்லாம் கூட அதுக்குள்ளே இருக்குது, புரியுதா. அந்த நம்பிக்கை தானே இப்போ நம்ம வாழ்க்கை. இப்போ நீங்கள் வந்து உங்களை வந்து சோன் சோன் அந்த லொக்கேஷனுக்குள்ளே உங்கள் மனம் தானே நம்ப வைக்கிறது, அந்த அறிவு மூலமாக தானே நம்ப வைக்கிறது. நான் இதை இந்த பண்ணால் அடுத்த வாரம் இந்த ஸ்கூலில் வந்து இப்படி கொஞ்சம் டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இப்படின்னு உள்ளுக்குள்ளே வேலை பண்ணிகிட்டே இருக்குல்ல எப்போ பாரு. ஆமாம், அது வந்து எப்போவுமே இருக்குது. இந்த விஞ்ஞானத்துக்குள்ளே நுழைஞ்சாதான், எந்த விஞ்ஞானம், ஆன்ம விஞ்ஞானத்துக்குள்ளே நுழையும் போது தான் அதுவே வந்து வழிவிடுறது. சயின்டிஃபிக்கா வந்து ஹார்ட் எங்க இருக்குன்னு கேட்டா காமிக்க முடியுது, ஆனா இதே மனம் எங்க இருக்குன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல. அதாவது மைண்ட், அதை நம்மளால பார்க்க முடியுமா இல்லை நம்மளால பார்க்க முடியாதா? அதான் இப்போ இந்த கேள்வியோட சேர்த்து இப்போ சயின்டிஃபிக்கா கேட்டா அப்படின்னு நீங்க சொல்றதே வந்து நீங்க வந்து ஒரு சயின்டிஃபிக் பீயிங் மாதிரியும் இந்த லொக்கேஷனுக்குள்ள இருக்க மாதிரியும் உங்களை நம்ப வச்சதே அந்த மனம் தான். சரியா, அந்த மனத்துக்கு போதிச்ச இந்த பௌதிக விஞ்ஞானத்தில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஹார்ட் இருக்குது, லங்ஸ் அதுக்கு மேலே இருக்குது, டயஃப்ரம் இருக்குது, கிட்னி இருக்குது, அப்படி இப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே பதிக்கப்பட்டிருக்கு, ஏற்றப்பட்டிருக்கு, புரியுதா. அதுதான் 300-400 வருஷமாக ஆன்ம ஞானமே இல்லாமல் போயிடுது. ஆன்ம ஞானம்னா இந்த நம்மை பற்றி, நமக்கு இப்போ இந்த கார்மிக்கு வந்து அப்படி தானே சொன்னீங்க, நமக்கு வந்து ஹார்ட் எங்கே இருக்குன்னா சயின்டிஃபிக்காக தெரியுறது இங்கே இருக்குது அப்படின்றீங்க. ஸோ அந்த நமக்குன்றதே என்னன்னு தெரியாது, மனித சமுதாயத்துக்கே பொறுமா, நான்ன்றதே என்னன்னு தெரியாது. அதுவும் ஏன்பா இதுக்கெல்லாம் விஞ்ஞானம் இருக்குது, ஒரு 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 ரிஸ்ட் வாட்சுக்கு கூட ஒரு குட்டி பேட்டரியை வச்சு அதுக்குள்ள ஒரு பவர் வந்துட்டுருக்கு, ஒரு இவ்வளோண்டு எஸ்டி கார்டில் வந்து 0.5 GB இருக்குது இல்லையா, 1 TB வைக்கிற அளவுக்கெல்லாம் ஸ்பேஸுக்கு அனுப்புறதெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது.
அந்த பேனல்ஸ் எல்லாம் இங்கிருந்தே ரிமோட்ல ஓபன் பண்றா, லேண்ட் ரோவர்னு மார்ஸ்ல இறக்கிட்டு அப்படின்னு சிக்னல்ஸ் எல்லாம் போறது வருது இதெல்லாம் இருக்கு. அப்படின்னா நானுக்கு மத்தனம் தெரியாம இருந்தது யாருடைய மடத்தனம், யார் கோட்டை விட்டுருக்க, மனித சமுதாயமா கோட்டை விட்டுருக்குல்ல. இந்த சயின்ஸை தெரிஞ்சுண்டா இந்த சயின்ஸ்குள்ள வந்து உங்களுடைய அஞ்சு கோஷங்கள்னு சொல்றா நம்ம மெய்ஞானத்துல, ஆன்மஞ்ஞானத்துல என்ன ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து அறியாமை கோஷம்,